ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த் சனிப்பயிற்சி பலன்கள் விருச்சக ராசி எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம் நடக்கின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஐந்து மணி அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் பலனாக ராசிக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளாக நடந்து வந்த ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவான் விலகி மூன்றாம் இல்லத்திற்கு செல்கிறார் மூன்றாம் இல்லம் என்பது தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் குறிப்பாக இளைய சகோதர ஸ்தானம் இந்த இல்லத்திற்கு செல்வதால் அவர் அந்த இல்லத்துக்கு அதிபதி ஆவார் ஆக மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்திற்கு செல்வதுனால தைரியம் மிகும் எந்த ஒரு புது முயற்சியும் பலிக்கும் இதுவரை இரண்டிலிருந்து சொல்லணா துயரம் எட்டிலே ராகு இரண்டிலே சனீஸ்வர பகவான் குருவோ செயலிழந்து இருந்த நிலையில் மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு பலவிதமான இன்னல்கள் சிக்கல்கள் தடைகள் கடன்கள் அவமானங்கள் நோய் நொடிகள் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கடைசி ரெண்டரை வருஷம் இந்த சனி பகவானுடைய ஏழரை நாட்டு சனி கஷ்டத்தை கொடுத்தது இந்த ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அவர் விலகி மகரத்துக்கு செல்வதால் ராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மையை தேடித்தர போகிறது புது முயற்சி பலிக்கும் இளைய சகோதரர்கள் செழிப்பார்கள் சந்தோஷம் அடைவார்கள் நிதானங்கள் உண்டாகும் ஏன்னா சனி பகவான் வந்து எதுக்குமே பேர் நிதானமாக தான் செயல்பட வைப்பார் யோசனை பண்ணி எந்த ஒரு தவறும் நடக்காமல் செய்ய வைக்கக்கூடியவர் தன்னிலத்தில் வரும்போது அந்த பாவத்தை அவர் வந்து பாதுகாப்பார் ஆக சனி பகவான் மூன்றாம் பாவத்திற்கு வருவது நல்லது இது என்னன்னா தனஸ்தானத்துக்கு தனம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலயே குரு அங்கே இருக்கிறதுனாலும் தன வரவு உண்டாகும் உத்தியோக உயர்வு வியாபார அபிவிருத்தி வியாபாரம் புது வியாபாரம் புது மக்களுடைய இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களை விட வயசில் பெரியவங்க உங்களோட வயசில் மூத்தவங்க நடுவயதை கடந்தவங்க உங்களுக்கு அட்வைஸராக வருவாங்க உங்களுக்கு அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க ஆக உங்களை விட வயசில் பெரியவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் எடுத்துங்க ஏன்னா மூணாம் பாவத்துக்கு வந்த சனி பகவான் அவருடைய வேலையே என்னன்னா ஆலோசனை வழங்குவது உங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்க போகிறார் இந்த தொழில் செய்ய இந்த பள்ளிக்கூடத்தில் போய் படி இந்த காலேஜில் போய் படி இந்த படிப்பை படி இந்த வியாபாரம் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக ஒரு குரு வருவார் மேலும் குருவே அந்த வீட்டில் ஒரு வருஷம் இருக்க போகிறார் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ என்னன்னா நல்ல குரு வரும் நேரம் இந்த நல்ல குரு வரும்பொழுது அவரை விட்டுடாதீங்க அவர் சொல்கிற சொல்ல விட்டுடாதீங்க கடைபிடிங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய தாய் தந்தை குரு தெய்வம் இந்த ஆர்டரில் நீங்கள் இருந்தால் தான் ஷைன் ஆக முடியும் அதுலேயும் குறிப்பாக விருட்ச அன்பர்களுக்கு குரு இரண்டு ஐந்து கூடியவர் ஆக எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா குருனுடைய அருள் இல்லாத விருச்சராசி அன்பர்கள் எதையுமே செய்ய முடியாது ஆக குரு உங்களுக்கு அவசியம் வாழ்நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா குருவை தேடணும் குரு எனக்கு கிடைக்கலையா ஒன்றும் கவலை வேண்டாம் உங்கள் வீட்டிலையே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பசு நெய்யை வெடி காத்தால் அஞ்சு மணிக்கு தினம் ஏற்றி முருகக்கடவுள் முன்னால் பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு ஒரு நல்ல குரு அனுப்புன்னு சொல்லி முருக கடவுளுடைய ஸ்கந்த குரு கவசம் படிங்க விருச்சகராசி அன்பர்களெல்லாம் ஸ்கந்த குரு கவசம் படிக்கிறது நல்லது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது ராசி அதிபதி செவ்வாயும் சரி ரெண்டு ஐந்து கூடிய குருவும் சரி முருகக்கடவுளை வணங்கியவர்கள் இவங்களால தான் முருகரால் தான் அவங்களெலாம் கிரகப்பதவி அடைஞ்சாங்க அதனால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இந்த இரு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் முருகக்கடவுளை பிரார்த்தனை பண்ணி பசுனையை ஏற்றி நீங்கள் இல்லத்தில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்ல குரு அமைவார் நல்ல குரு அமைஞ்சவர் எப்படி இருப்பார் இலக்கணம் அப்படின்னு சொல்ல போனோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நிதானம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல வழிகளை காட்டி கொடுக்கக்கூடியவர் பொய் பேசாதவர்கள் தவறான வழிகளை காட்டி கொடுக்காத இருந்தாலே போதும் நல்ல வழிகள் தெரிஞ்சா சொல்ல அதை நாம் ஃபாலோ பண்ணலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் விஜயராசிக்கு வந்து அற்புதமான ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் மூணுங்கிறது வந்து நல்ல தைரிய வீரிய ஸ்தானம் ஆக இரண்டுக்கு இரண்டுன்றதுனால தனம் உண்டாகும் மூன்றுக்கு மூன்றாம் பாவம் சொந்த இல்லத்திலே வர்றதுனால எல்லா புது முயற்சிகளும் வெற்றியை தேடித்தரும் தைரியத்தை கொடுக்கும் நாலாம் பாவத்திற்கு விரையம் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் தங்களுடைய பூர்வீகத்தை விட்டு வேற இடத்துக்கு குடிபெயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் நிமித்தமாக போவாங்க வியாபார நிமித்தமாக போவாங்க வேற சொத்துக்கள் பிரிவினால போவாங்க ஏதோ ஒரு காரணத்தினால தங்களுடைய பூர்வீகத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு அவங்க பயிற்சி ஆவதற்கு இந்த நேரம் ஒரு காரணமாக அமைய போகுது ஐந்தாம் பாவத்திற்கு லாபம் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இப்பொழுது நல்ல அதிர்ஷ்ட காலம் வந்து விட்டது அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் சக்சஸ் ஏன்னா ஆட்சி பெற்ற சனி பகவான் நினைச்சதை கொடுப்பார் பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அது வந்து எந்த விதமான ஒரு சோதனையும் பண்ணாது ஆக குழந்தைகளுக்கு மேற்கல்வி படி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நன்மை ஒரு இடம் மாறி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நன்மை இந்த மூன்றாண்டு காலத்தில் உங்களுக்கு நடந்துடும் பல விதத்திலையும் உங்களுக்கு வந்து நன்மை தேடித்தரும் ஆறாம் பாவத்திற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாவம் அதாவது சத்ரு ஸ்தானத்திற்கு பத்தாம் பாவம் ஆக சத்ருவுக்கு வேலை செய்யறது அப்படின்னா என்னன்னா கடன் அடையும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் இப்ப வேண்டிய நேரம் வந்திருக்கு புரியுதுங்களா ஏழாம் பாவத்திற்கு அதிர்ஷ்டஸ்தானம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் கைகூடும் இதுவரை திருமணமாகாத இந்த விச்சயராசி அன்பர்கள் ஆண் பெண் இருவாளருக்கும் திருமணம் நடக்கும் கூட்டு வியாபாரத்தில் வந்து நமக்கு ஒரு கூட்டணி வந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ கூட்டணி வர்ற நேரம் எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் தடையை பண்ணக்கூடிய ஸ்தானத்துக்கு தடை பண்ணக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா எந்தவித தடையும் வேலை செய்யாது உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீடம் 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 இந்த சனி பகவான் மூன்றிலே வந்து விருச்சகராசி அன்பர்களுக்கு சுதந்திரத்தை அள்ளி தரப்போகிறார் எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் ரொம்ப சுட்சமமான ஸ்தானம் இதை நீங்க நல்ல கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஒன்பதாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் அப்போ யோகஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஒம்போதுங்கிறது யோகம் அதிர்ஷ்டத்தை குறிக்குது அந்த அதிர்ஷ்டஸ்தானத்திற்கு கூற்றில் இருக்கிறதுனால தன்னிலத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறார் பத்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் அதாவது தொழில் சாணத்திற்கு ஆறு இந்த தொழில் சாணம் என்பது வந்து உங்களுடைய என்ன வேலை அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதுக்கு ஆறில் வந்து இவர் உட்கார்றதுனால உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா பகையுமே இவர் எடுப்பார் ஆமாம் ஏன்னா சொந்தம் இல்லை இல்லைங்களா அதனால் சனிக்கு அதிகாரம் உண்டு உங்களுக்கு இதுவரையில் தொழிலில் இருந்த தடைகளெலாம் விலக போகுது எந்தெந்த விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இரு துன்பப்பட்டு துயரப்பட்டு வருமானம் இல்லை லாபம் இல்லை நல்ல கிரகங்கள் அமையலன்னு கஷ்டப்பட்ட சிறி என்பர்களுக்கு நல்ல தொழில் இப்போது அமைய போகுது லாபஸ்தானத்திற்கு ஐந்தாம் பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசைப்பட்ட லைனும் உங்களுக்கு இப்போ அமையப்போகுது நீங்கள் நினைச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது வெற்றி மேலே வெற்றி கிட்ட போயுது பன்னிரெண்டாம் பாவத்திற்கு நாலாம் பாவம் ஏதா இருந்தாலும் செலவு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு சுகம் கிடைக்கும் ஆக பன்னிரெண்டாம் பாவத்திற்கு சுகஸ்தானம் ஆக இடப்பெயர்ச்சி பன்னிரெண்டு வந்து இடப்பெயர்ச்சியும் பார்க்கணும் ஒருத்தர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வெளியே போறாங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் பாவம் வேலை செஞ்சாதான் போக முடியும் ரிலீஸ் ஆக முடியும் ஒரு ஜெயிலேருந்து வெளியே வராங்கன்னாலும் பன்னிரெண்டாம் பாவம் வலுத்து இருந்தால் தான் ஜெயிலை விட்டு வெளியே வர முடியும் ஒரு வீட்டை விட்டு வெளியே வர்றதா இருந்தால் கூட பன்னிரெண்டாம் பாவம் வலுத்தாதான் வர முடியும் ஆறாம் பாவாதிபதி உச்சமாக இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அவங்களால வர முடியாது அகப்பட்டவன மாதிரி இருப்பாங்க எட்டுங்கிறது வந்து அடிமை ஆறுங்கிறது வந்து தடை ஆக ஒவ்வொரு சாணத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு கிரகம் நகரும் போது ஒவ்வொரு கணக்கும் நம்ம பார்க்கணும் பன்னிரெண்டாம் பாவத்திற்கு சுகம் என்பதால் இப்பொழுதே நீங்க வீடு மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூன்றாண்டு காலத்துல உங்களுக்கு நடந்துரும் அதே நேரத்துல வேற இடத்துல வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அமையும் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வியாபாரம் சக்சஸ் ஆகும் பல விதத்துல நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ எல்லா நன்மையும் இப்ப நடக்கிறது இதுதான் காரணம் ஒரு கிரகம் எப்படி செய்யும் செய்யாதுங்கிறது இந்த விதத்துல நீங்க போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இது நமக்கு செய்யுமா செய்யாதா இது குணம் என்ன அப்படின்ட்டு இதுதான் ஒரு இலக்கணம் இந்த விருச்சகராசி அன்பர்கள் நெய் விளக்கு போட்டு டெய்லி வீட்டில் முருக கடவுளுக்கு ஏற்றுங்க நிச்சயம் விருப்பப்படுறவங்க கோயிலுக்கு போகலாம் தவறு ஒன்றும் இல்லை நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயில விளக்கு ஏத்துங்க விளக்கு பற்றிய சந்தேகங்கள் விவரங்கள் தேவையாக இருக்கிறவங்க என்ன நீங்க அணுகலாம் அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன் நன்றி